ஹாய் வியூவர்ஸ், கோமாளி திரைப்படத்தை இயக்கிய பிரதீப் ரங்கநாதன் இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் லவ் டுடே. இந்த படத்தை அப்போ கோமாளி படத்தில் ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்பும் பொழுது பழைய நினைவுகள் சம்பவங்களெல்லாம் எப்படி மனசை போட்டு குழப்பி வாழ்ந்து ஒரு பிரச்சனையை மையமாக வச்சு படம் எடுத்தாரோ, இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை வந்து மெயினாக வச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காரு. லவ் டுடே, பழைய விஜய் நடித்த லவ் டுடேல ஹீரோயினோட அப்பா வந்து பெரிய டார்ச்சர் பண்ணுவார் விஜய்க்கு. இந்த படத்தில் ஹீரோயின் அப்பா பண்ணக்கூடிய ஒரு சைலண்டான டார்ச்சர் தான் இந்த படத்தோட மையக்கரு. படத்தில் கதை வந்து பெருசாக ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை. அதாவது என்னென்னா, ஒரு அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க. இவங்க லவ்வுக்கு வந்து ஹீரோயினோட அப்பா சத்யராஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்லுவார்னா ஒரு கண்டிஷன் போடுவார். அதாவது என்னென்னா, ரெண்டு பேரும் உங்களுடைய மொபைலை மாற்றிக்கிங்க, ஒரு நாள் ஃபுல்லாக அதை வச்சுக்கணும், அந்த இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு அவங்க கல்யாணத்துக்கு காதலுக்கு நான் பச்சை கொடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஆனால் இதில் என்ன, முதல்ல இவங்க ரெண்டு பேர் தயங்குறாங்க, அப்புறம் என்ன இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மைண்ட் என்னென்னா, நாம் வந்து ரொம்ப ஓப்பனான லவ்வர்ஸு, நமக்குள்ள எல்லா விஷயங்களும் ஒளிவு முறையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மொபைல் பரிமாற்றம் நடக்கும்போது இவங்க ஃபோனை அவங்க ஃபோனை வச்சுருக்காங்க. அந்த வரும்போது உங்கள் ஃபோனை சும்மா கையில் ஃபோன் வச்சுட்டு முடியுமா, ஏதாவது ஏதாவது நோண்டி பார்க்கணும் இல்லையா. இப்படி உட்காந்து ஃபோனை நோண்டி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா பல ரகசியங்கள் விஜய்பூம்பா விளக்குல வரும் இல்லையா, அந்த மாதிரி குடுகுடுகுடுகுடு கிளம்ப 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 பூதம் கிளம்பிக்கிட்டே வருது. ஆகா என்னடா இவன் இப்படிப்பட்டவனான்னு ஹீரோயினும் இவன் இப்படிப்பட்டவனா அப்படி ஹீரோவும் நினச்சி இவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மோதல் அது தொடர்ந்து ஏற்படக்கூடிய சுவாரஸ்யங்கள் தான் படத்தோட மீத கதை. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த படத்தில் வந்து முதல் படத்தில் ஜெயரவி அப்ரோச் பண்ணவர் இந்த படத்தில் ஏன் தானே ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டா இருந்ததை அதுக்கு 100% ஒரு அற்புதமான ஒரு நடிப்பின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம பிரதீப் ரங்கநாதன். இந்த கேரக்டர் இவர் விட்டால் வேறு யாரும் இதை யோசிக்க முடியல, அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவானா ஹீரோயின் இவானாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ட்ரெண்டில் பசங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட மைண்ட் செட்டு என்ன, அவங்களுடைய விஷயங்கள் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களாக திங்க் பண்ணுவாங்க, அவங்க மைனஸுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக ஒரு அற்புதமாக பண்ணி காட்சி அமைப்பில் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை வந்து சிம்பிளாக இருந்தாலும் இந்த திரைக்கதையில் வந்து இந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யப்படுத்துகிறார். ரொம்ப நம்மளுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி மூவியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது. அதுக்காக பிரதீப் ரங்கநாதனுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் பாராட்டு தெரிவிக்கணும். சத்யராஜ், அவள் ஹீரோ அப்பா வர ராதிகா, இவங்களும் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வழக்கம் போல் யுவன் சங்கராஜா இந்த படத்துக்கு ஒரு காதல் படத்துக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் நல்லா அப்படியே கொடுத்துருக்காரு. என்ன இதில் மெயினாக வந்து இந்த இளைஞர்களோட பல்ஸை கரெக்டாக பிடிச்சி பண்ணியிருக்காரு. நம்மளே இருக்கோம், நம்மளோட மொபைலில் வந்து வேறு யாராவது நம்ம கூட நம்ம பையனுக்கோ அல்லது நம்ம வேறு யாருக்கோ கொண்டு உட்காந்தா கட்டணம் கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கூட அப்படியே ஃப்ரெண்டே மாப்பிள்ள மொபைல் கொடுறா அப்படின்னா கூட நம்ம கொடுக்க ரொம்ப யோசிப்போம். ஏன்னா நமக்குன்னு சில பர்சனல் சீக்ரெட்ஸ் அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம வெளிப்படுத்த முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. இதை மையமாக வச்சு எடுத்த கதைங்கிறதுனால இந்த கதை வந்து நமக்கு ரொம்ப யதார்த்தமாக நம்ம லைஃப்பில் ஒன்றி போகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் மைனஸாக சொல்லணும்னா ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியில்ல. ஆனால் இந்த படத்தில் ஆவாச வசனங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதை தவிர்த்து கொஞ்சம் ஏதாவது படத்துக்கோட இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்போ டைரக்டர் ஹீரோ ஆகும்போது ஒரு இசையமைப்பாளர் ஹீரோ ஆகும்போதுன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொஞ்சம் அந்த அப்படி இப்படி இந்த இரட்டையத்த வசனங்கள் இருக்கும், கொஞ்சம் காட்சிகள் அப்படி இப்படி இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம், தவிர்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரசிகர்களை கவரணும், ஏதோ ஒரு வகையில் கவரணும் அப்படிங்கிற வகையில் அப்படி பண்ணுவாங்க. ஸோ அந்த இது இல்லாமல் கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலாம்னு போல தோணுது. பட் அது ஒரு பெரிய குறையாக தெரியல. படம் நகர்த்தி போகிற விதத்தில் படம் வந்து அவசியம் பார்க்கலாம். இந்த படத்துக்கு வந்து நம்ம மார்க் வந்து 200க்கு 170. அவசியம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.